இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் தினந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து அரசு அலுவலகங்களில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் நேரடியாக கொடுக்கப்படும் மனுக்களுக்கு எப்படி ஒப்புதல் செட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுதான் அதோடைய கடித எண். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல் 2007 ஆம் ஆண்டு, அதாவது 7/5/2007 இந்த கடிதம் வந்துருச்சு. ஆனால் நமக்கு நிறையா பேருக்கு தெரியாது. மேலே பார்த்தீங்கன்னா பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை தலைமைச் செயலகம் வந்து வெளியிட்டு வைக்கிறாங்க. அனுப்புநர் வந்து சிறப்பு ஆணையர் மற்றும் அரசு செயலாளர். பெருநர் வந்து அனைத்து பொது தகவல் அலுவலர். எல்லாருக்குமே அப்போமே அனுப்பிட்டாங்க. பொருள் பார்த்திங்கன்னா 2005 ஆம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்டம், 2005 தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெற விரும்புவோரிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பெறுவதற்கான ஒப்புகை அளித்தல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2005 ஆம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெற வேண்டி நேரடியாக விண்ணப்பம் அளிப்பவருக்கு பொது தகவல் அலுவலர்கள் சில நேர்வுகளில் ஒப்புகை அளிக்க மறுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே தங்கள் அதிகாரத்தின் கீழ் வரும் அனைத்து பொது தகவல் அலுவலர்களையும் விண்ணப்பதாரருக்கு விண்ணப்பம் பெற்றதற்கான ஒப்புகை சீட்டு மாதிரி படிவத்தின் நகல் இணைக்கப்பட்டுள்ளது அளிக்க அறிவுறுத்துமாறு கோர பணிக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு ஏற்கனவே வந்திருக்கு. 2007 நமக்கு நிறைய பேருக்கு இது வரைக்கும் தெரியாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஒப்புகை சீட்டு வாங்கலாம். கடித எண் கொடுத்துருக்குறாங்க 222-86. இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து பிடிஎஃப்பில் நான் வந்து வீடியோக்கு கீழே நான் வந்து கொடுத்தது. அந்த பிடிஎஃப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த ஒப்புகை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் அந்த ஒப்புகை சீட்டு. இப்படித்தான் இருக்கணும், நேரடியாக கொடுக்கப்படும் மனுக்களுக்கு ஒப்புகை சீட்டு இப்படி இருக்கும். பாருங்கள், இதிலே விண்ணப்பதாரரின் பெயர் மற்றும் முகவரி யாருக்கு அனுப்பப்பட்டது அப்படிங்கிறது இருக்குது. அதில் வந்து விண்ணப்பதாரர் பெயர், நம்முடைய பெயர் முகவரியெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து யாருக்கு அனுப்பப்பட்டது, பொது தகவல் அலுவலர், அது வந்து எந்த பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி. கீழே வந்து இடம் நாள் எல்லாமே இருக்குது. அலுவலரின் கையொப்பம், அலுவலக முத்திரையுடன் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். இனி வரும் காலங்களில் இதுபோன்று நேரடியாக மனுக்கள் கொடுத்து ஒரே ஊராக இருந்தால் 25 ரூபாயை நீங்கள் மிச்சப்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன்படும். முக்கியமாக இந்த ஒப்புகை சீட்டு வாங்காமல் இருக்காதீர்கள்.